السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: لا يضربن بأرجلهن. وقال رسول الله صلى الله عليه وسلم: قاسيات عاريات مائلات. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين. الحمد لله رب العالمين. புகர் அனைத்தும் அல்லாஹ் அவர்களுடைய உண்டாகுமாறு சாந்தியும் சமாதானமும் பூமானவிகள் பெருமானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்ராமில் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தலாதாபியங்கள் ஆலாக்கள் சுகதாக்கள் நன்றியார்கள். குறிப்பாக அல்லாஹ் தாலாவின் ரசூலை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் இங்கு குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தாலாவுடைய பாசமும் நேசமும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியமிக்க மும்மினீன்களே, அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் வளருவதற்கும் சரி, இஸ்லாமிய மார்க்கம் உலகெங்கும் சென்று விரிவடைவதற்கு ஆண்கள் எந்த அளவு மார்க்கத்திற்கு உழைத்தார்களோ, போராடினார்களோ, உதவி செய்தார்களோ, அதே போன்று பெண்களும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உழைத்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள். ஆண்களின் தியாகங்கள் எந்த அளவிற்கு பேசப்பட்டதோ, ஆண்கள் எந்த அளவிற்கு இந்த தீனுக்காக வேண்டி, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி ஆண்கள் எந்த அளவு தியாகம் செய்தார்களோ, பெண்களும் அதே போன்று தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகங்கள் வெளியே பிரபலமாக பேசப்படவில்லை என்றாலும் பெண்களும் இஸ்லாமிய மார்க்கம் வளருவதற்கும் விரிவடைவதற்கும் பெண்களும் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். இது பெண்களின் தியாகத்தாலும் வளர்ந்த மார்க்கம். கனிமிகள் அடியார்களே, நமக்கு பிறகு ஆண் குழந்தைகளை எப்படி வளர்ப்பதற்கு திட்டமிடுகிறோமோ, எங்க படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், என்ன படிப்பு படிக்க வைக்கணும் என்பதாக நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்கின்றோமோ, அதே போல் பெண் குழந்தைகள் வளர்ப்பிலும் நாம் பாதுகாப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஆணை விட என்ன சொல்ல போனா, ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கிற படிப்பு அறிவு ஒழுக்கம் இதையும் ஒருபடி மேலாக பெண் பிள்ளைகளுக்கு நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வளர்கிற விஷயத்துல. ஏன்னா ஆண் வளர்றாரு, நல்லா படிப்பு படிச்சு ஒரு டாக்டராக இன்ஜினியரா வளர்கிறாருன்னு சொன்னால் அந்த முன்னேற்றம் அவரை சார்ந்து மட்டும் இருக்கும். அது அதே போன்று ஒரு பெண் ஒழுக்கமான முறையில் உருவாகிறாருன்னு சொன்னால் அந்த பெண் உருவாகிற அந்த உருவாக்கம் ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பெண் உருவாக்கம்ன்றது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தினுடைய உயிர் நாடி பெண்கள் என்பதாக சொல்வார்கள். ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க போறது பெண்கள் தான், ஒரு பெரிய குடும்பத்தை கட்டிக்காக்க போறது பெண்கள் தான், குடும்பத்தை வழிநடத்த போறது பெண்கள் தான். அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை நாம, நம்முடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளா இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை நாம எப்படி வளர்க்கிறோம்? ஏன்னா நம்முடைய சந்ததிகளை உருவாக்குறது பெண்கள் தான். நம்முடைய சந்ததிகள், அதாவது அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு யாருன்னு ஆண்களை விட பெண்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், இஸ்லாமிய மார்க்கம் எப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறது. முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் எப்படியெல்லாம் பெண் பிள்ளைகளை வளர்த்தார்கள், அதற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். உமர்லி இல்லா உத்தாரணும் அலிகளி இல்லா உத்தாரணும் ரெண்டு பேரும் பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்துல ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்க. முரளி லாபத்தை சொல்லுவாங்க, பெண் வளர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை காட்டணும், பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். முரளி லாபத்தாலும் சொல்லுவாங்க, நீங்க வளர்ந்த மாதிரி உங்க பிள்ளைகளை உங்களை மாதிரி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முரளி இல்லாம நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ உங்களை போன்ற உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி முரளி இல்லாவத்தாலும் சொல்லுவாங்க. காரணம், நீங்க வாழ்ந்த காலம் வேற, நீங்க வாழ்ந்த தலைமுறை வேற, உங்களுடைய பிறகு வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் வளரக்கூடிய வாழக்கூடிய தலைமுறை என்பது வேறு.
வேற காலத்துல வாழ பிறந்தவங்க அந்த குழந்தைகள். அவங்க குழந்தைகள் வாழக்கூடிய காலம் நம்முடைய காலத்தை விட அவர்கள் தலையெடுத்து தலைமுறையாக வாழக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் சவாலான காலமாக இருக்கும். அதனால உங்களுடைய காலத்தில் நீங்க குழந்தையா இருக்கும் போது எப்படி வளர்ந்தீங்களோ அதே போன்ற உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி உமரணி சொல்லுவாங்க. ஒரு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, காலத்தை பற்றி சொல்லும் பொழுது அதாவது இது இந்த காலம் இதுக்கு அடுத்து வர காலம் இதை விட மோசமா இருக்கும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் இதை விட மோசமா இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு காலம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மையை ஏவணும், தீமை நடந்துச்சுன்னா அதை உடனே தடுக்கணும். சொல்லலாசிரியர் சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நன்மையை ஏவுறதை விட்டுருவாங்க, தீமையை தடுக்கிறத விட்டுருவாங்க. உடனே சகாபாக்கள் தான் கேட்பாங்க, யார சொல்லல, சரி அந்த காலம் அப்படி போகுது, அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி வரும் யார சொல்லல. உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி ஆப்போசிட்டா நடக்கும். நன்மையை ஏவுறதுக்கு பதில என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னா தீமையை ஏவுவாங்க, தீமையை தடுக்கிறதுக்கு பதில என்ன சொல்லுவாங்க சொன்னா நன்மையை தடுப்பாங்க. ஓ அசத்து மின்னு அது அந்த காலம் அதை விட கடுமையான காலமா இருக்கும்பாங்க. யாரோ சொல்லல, அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி யாரோ சொல்லலா இருக்கும், ஓ அசத்து மின்வோம் சொல்லுவாங்க, அடுத்து வரக்கூடிய காலம் இதை விட மோசமா இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா தீமையை நியாயப்படுத்துவாங்க, நன்மையை பாவமாக்கிடுவாங்க. தீமையை நியாயப்படுத்துவாங்க, நன்மையான விஷயங்கள் எல்லாம் பாவமா நினைச்சிருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். காலம் காலம்ன்றது மாறிக்கிட்டே இருக்குது. அதனால நாம வளரக்கூடிய பெண் பிள்ளைகளை நம்முடைய காலத்துல நாம எப்படி வாழ்ந்தோமோ, நம்முடைய காலத்துல நாம சின்ன பிள்ளையா இருக்கணும், சிறு குழந்தையா இருக்கணும், நாம எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர்கள் வாழக்கூடிய காலம் வேறு காலம், வேறு காலத்துக்காக வாழ பிறந்தவங்க அவங்க. அவங்க வாழக்கூடிய காலம் நீங்க வாழ்ந்த காலத்தை விட கொஞ்சம் சவாலாக இருக்கும். சமூகம் அப்படியே இந்த காலத்துல உள்ள இளைஞர் சமுதாயம் அப்படியே தோத்து போயிருச்சு, எதுவுமே தெரியல. நாம சின்ன குழந்தையா இருக்கும் போது மக்த மதரசால சென்று படித்த விஷயங்கள் இன்னைக்கு ஒரு சில இளைஞர்களும் சரி, பெண்மணிகளும் சரி, இன்னும் அலிஃபாத்தா கூட தெரியாத இளைஞர்களும் பெண்மணிகளும் உண்டு. அந்த அளவிற்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பில் கவனக்குறைவுடன் நடந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு மெட்டீரியல்ஸ் போதிக்கிறோம், நாம நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டோம், நல்லா படிக்குது அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மெட்டீரியல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இஸ்லாமிய மார்க்கத்தோட கொள்கை என்ன, அல்லாஹ் தஆலா மண்ணில இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைக்கிறான். இதான் இந்த படிப்பா ஸ்கூல்ல சொல்லி தரப்படுது, கொஞ்சம் சிந்திக்கணும். இன்னைக்கு ஸ்கூல்ல சொல்லி தர படிப்பு இது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களா அல்லாஹ்வுல முதல்ல படைச்சான், அதுக்கப்புறம் அல்லாஹ்வுல மனித வர்க்கத்தை படைச்சான் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய கொள்கை. ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ல சொல்லி தரக்கூடிய டார்வின் கொள்கை, அதாவது இந்த ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க மனிதன் பவன் குரங்கில் இருந்து அப்படியே மாறினான். முழுக்க முழுக்க மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்கள் மீது உண்டான நம்பிக்கையை அதிகமாக போதிக்கிறது இன்றைய கல்வி முறை. தீனுக்கு நேர் எதிரான சிந்தனைகளை கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறைகள் எல்லாமே கரெக்டட், தீனுக்கு நேர் எதிரான சிந்தனைகள் கொடுக்கப்படுகிறது. பொருள்களின் மீதான நம்பிக்கை சிந்தனைகளை அதிகமாக இன்றைய காலத்திலே கல்வி கொடுக்குது. பொதுவாக அது குறிப்பா ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளுக்கு 90% நம்ம மார்க்க கல்வியை கொடுக்கணும். 100% 90% நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கணும். எப்படி டாக்டரா இன்ஜினியரா நம்முடைய பிள்ளை எப்படி இந்த குரூப்ல சேர்க்கணும், இந்த காலேஜ் சேர்க்கணும், என் பிள்ளைய டாக்டரா உருவாக்கணும், என் பிள்ளை இன்ஜினியரா உருவாக்கணும் என்றெல்லாம் எப்படி ஆசைப்படுகிறோமோ அதே ஆசை நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கொடுக்க வேண்டிய விஷயத்துல நாம ஆர்வம் காட்டணும், ஆசை காட்டணும். இப்படி டாக்டரா உருவாக்குறதுல பிள்ளைய இன்ஜினியரா உருவாக்குறதுல நம்ம பிள்ளைய இந்த காலேஜ்ல சேர்த்தோம், பெரிய படிப்பு படிக்க வச்சோம் என்று சொல்லுவதில் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்தவித ப்ராஃபிட்டும் எந்தவித லாபமும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க முழுக்க பெண்களுடைய அந்த தியாகத்திலையும் பெண்களுடைய உழைப்பினாலும் பெண்களுடைய உதவியினாலும் வளர்ந்த மார்க்கம். அப்படிப்பட்ட பெண்மணிகளை தான் அன்றைய தாய்மார்கள் வளர்த்தெடுத்தார்கள். உமர் அலி இல்லாவுக்காரோ உமர் அலி இல்லாவுக்கான இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் அலி இல்லாஹுத்தால அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த தீனை ஒன்னு உமரை வச்சு பலப்படுத்து, அப்படி இல்லைச்சுன்னா அபூ ஜஹல் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வா, ஒன்னு உமர் வரணும் அப்படின்னா அபூ ஜஹல் இஸ்லாத்துக்குள்ள வரணும் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. காரணம் உமர் அலி இல்லாஹுத்தால அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா இஸ்லாத்துக்கு ஒரு பலம் கிடைச்சது மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க, உமர் அலி இல்லாஹுத்தால இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. உமர் அலி இல்லாஹுத்தால அவங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வச்சது, இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தது யாரு,
இன்னும் எக்கச்சக்கமான எல்லா நிலைகளிலும் பெண்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செய்த சேவைகளும் தியாகங்களும் எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாம். ஏன் இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணியார், முதல் பெண்மணி இல்ல, இஸ்லாத்தை ஏற்ற முதல் நபர் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன தப்பா பேசுறாங்க? உடனே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இது மாதிரி மக்கள் எல்லாம் சொல்றாங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து பணத்துக்காக ஒரு பெரிய செல்வ சீமாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, திருமணம் முடிச்சுக்கிட்டாருன்னு மக்கள் ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க யார சொல்லல்லா அப்படி சொல்லி சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அப்படியா சார் அப்படி பேசுறாங்களா, சரி என்ன செய்யல, என்ன முடிவு இதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலா, இந்த நேரத்துல இப்போதே யார சொல்லலா, என் பேர்ல இருக்கக்கூடிய எல்லா சொத்து, எனக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாபாரத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் யார சொல்லலா, நீங்க பணக்காரராயிருங்க யார சொல்லலா, இந்த ஹதீஜா ஏழையாவே இருக்கட்டும் யார சொல்லலா என்று ஒட்டுமொத்த செல்வத்தையும் மாறி இஸ்லாத்துக்காக இழைத்து அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. அன்னைக்கு அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட $80 கோடி மதிப்பிலான சொத்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை பரப்பும் போது நபித்துவம் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு துணையா இருந்தது யாரு, அதுவும் ஒரு பெண், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாமிய மார்க்கத்தில் உயிர் துறந்த யாரு, முதலாவதா இஸ்லாமிய மார்க்கத்துக்காக உயிர் துறந்தது யாரு, ஒரு பெண், சுமையா ரலியல்லாஹு தஆலா. வரலாறு ஃபுல்லா பெண்களுடைய சேவைகள், பெண்கள் ஆட்சிய அந்த விஷயங்கள் எக்கச்சக்கமாக சொல்லிக் கொண்டே போகலாம். இன்னைக்கு பிரிண்டிங் மிஷின் இருக்குது, நாம என்ன செய்யறோம், குரானுக்கு பிரிண்ட் பண்ணி நாம குரான் வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பிரிண்டிங் மிஷின் இல்லாத காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அன்றைய காலத்து பெண்மணிகள்லாம் அரபியில ஹேண்ட் ரைட்டிங் கத்துப்பாங்களாம், அரபியில எழுந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் கத்துக்கிட்டு குரான் முழுக்க என்ன செய்வாங்க, உட்காந்து கையால எழுதுவாங்களாம். அப்படி எழுதியிருந்தா உலகம் முழுக்க குரான் பரவியது. ஏன் குரானுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய புகாரி, சஹீஹுல் புகாரி சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாப் இந்தியாவிற்கு முதன் முதலாக வந்தது எப்படின்னு சொன்னா, ஒரு பெண் தன்னுடைய கையால் எழுதிய அந்த பிரதி தான், அந்த பிரிண்ட் தான் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவுக்கு முதன் முதலாக புகாரி கிதாபா வருது. இப்படி எல்லா விஷயங்களிலும் அது ஒரு பெண்ணுடைய கையெழுத்து புகாரி. இப்படி எல்லா விஷயங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய சேவையை தியாகங்களை கொடுத்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். நாம் ஓதக்கூடிய இஸ்லாம் மதரசா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஒரு பெண், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க, சொன்னது நாயகம் உருவாக்கியது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, குது நிஸ்மதீனிக்கு மன் ஹாதிஹி உமைரா, எந்த ஆணையும் பார்த்து ரசூல் எப்படி சொல்லல, உங்களுடைய தீனுடைய பாதி விஷயத்தை இந்த ஆயிஷா இருந்து நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கை காட்டியது ஒரு பெண்ணா. அன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த மாதிரி மதரசு ஆரம்பிக்கிறாங்க, அன்னைக்கே கிட்டத்தட்ட 300 சஹாபிகள் அவங்களுடைய இஸ்லாம் மதரசால ஓதுறாங்க. திரைக்கு பின்னாடி சஹாபிகள் இருந்துப்பாங்க, திரைக்கு இந்த சைடு பெண்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உட்காந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க, திரைக்கு பின்னால உட்காந்து சஹாபாக்கள் எல்லாம் பாடம் கேட்பாங்க. இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லா தியாகத்திலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுக்க முழுக்க தங்களுடைய உதவிகளை, சேவைகளை, தியாகங்களை இணைத்துக் கொண்டவர்கள் பெண்மணிகள்.
சின்ன ஐஷா இருக்கும்போது ஐஸ்வரணி இல்லா வந்தாரா, ஒரு குதிரையை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குதிரைக்கு ரெக்க இருக்குது, ஒரு மரக்குதிரை மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக வர்றாங்க. ஒரு 7 வயசு இருக்கும் ஐஷா அலி இல்லா வந்தாரா, அவங்களுக்கு குதிரையை வச்சு விளாண்டுக்கும்போது ரசூல்லா கேட்குறாங்க, என்ன ஐஷா நீங்கள் வச்சிருக்க குதிரைக்கு வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கிற குதிரைக்கு ரெக்கெல்லாம் இருக்குது, எந்த குதிரைக்கு ரெக்க இருக்கும் அப்படின்னு கேட்டு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷா அலி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியாத சுலைமான் வச்சிருந்த ஒரு குதிரைக்கு 2 ரெக்கை இருந்துச்சு யார சொல்லலா என்று 7 வயது குழந்தையை அந்த அளவிற்கு அறிவுபூர்வமான குழந்தையாக வளர்த்தார் என்று சொன்னார். பெண் குழந்தைகளை வளர்ப்பது இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு முன்னுதாரணமாக எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது, யார் சொல்லிக் கொடுத்தது? அதை அறிவிப்பு செய்தவர்கள் 5 லட்சம் பேர்னா, அந்த 5 லட்சம் பேர்ல 71,000 பேர் பெண்கள். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த ஹதீஸ்ல சஹீஹுல் ஹதீஸ், பலமான ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ்னு ஒரு சில தரம் பிரிப்பாங்க. பெண்கள் பெண் சஹாபிகள் அறிவிச்ச எல்லா ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் தான், ஒரு லைஃபான ஹதீஸ் கூட இல்லை. பெண்கள் தான் பலவீனமானவர்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்கள் கொடுத்த ஹதீஸ் எந்த ஹதீஸுமே லைஃபான ஹதீஸ் கிடையாது. ஐஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெரிய ஃபத்வா துறையில் தீர்ப்பு வழங்கிய ஒரு நீதிபதியாக அன்றைய காலத்தில் ஐஷா ரலி அல்லாஹு அன்ஹு செயல்பட்டாங்க. ஷாஃபி இமாம், ஷாஃபி மதுஹபினுடைய இமாம் அவர்கள், அவங்க சொல்ற ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 80 உஸ்தாதிகள்கிட்ட நான் உட்காந்து பாடம் படித்தேன் அப்படின்னாங்க. 80 உஸ்தாதிகள்கிட்ட நான் உட்காந்து பாடம் படிச்சேன் அப்படின்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள உருவாக்கியது யார்? ஒரு தாய். அந்த தாயினுடைய வளர்ப்பு எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஹதி இமாம் ஷாஃபி இமாம வளர்த்து இருக்கிற தாய், அந்த குழந்தைய அந்த பெண்ணை அவங்களுடைய தாய் எப்படி வளர்த்திருப்பாங்க? பெண் குழந்தைகள் வளர்க்கிற அந்த வளர்ப்பில் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தோட பார்வை இல்லை, அவங்களுடைய அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் என்னுடைய பையனுடைய பார்வையில நீ வெளிச்சத்தை கூட என் பையனை வச்சு இந்த உம்மத்துக்கு நான் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாயார் வந்து நினைச்சு வைக்கிறாங்க. சின்ன வயசுல என்னுடைய மகனுடைய பார்வையில நீ வெளிச்சத்தை கூடியா இல்லா, என் மகனை வச்சு இந்த தீருக்கு எப்படியாச்சும் நான் வெளிச்சத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னது அம்மா. அவங்க அம்மா ஆலிமா, புகாரி மாமனுடைய அம்மா ஆலிமா. இந்த மாதிரி ஒரு துவா அல்லாஹ்வுதாலா செய்யறாங்க, அல்லாஹ்வுதாலா கபூல் செய்யறான். அந்த துவாவினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நாம் வைத்து பேசக்கூடிய புகாரி, அது சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த கிதாப் ஒரு பெண்ணினுடைய துவாவின் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைத்தது. ஒரு பெண்ணுக்கு தீனு கொடுத்தால்தான், அந்த பெண்ணிட்ட தீன் இருந்ததுனாலதான், புகாரி மாமனுடைய தாயிட்ட தீன் இருந்ததுனாலதான் தன்னுடைய மகனை ஒரு புகாரி மாமாக ஒரு ஷாஃபி மாமாக உருவாக்குனாங்க. உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு 10 ஆண் குழந்தைகள் இருந்துச்சு, எனக்கு 10 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது மாதிரி ஒரு 10 வரிசையா 10 ஆண் குழந்தைகள், எனக்கு 10 ஆண் குழந்தைகள் அல்லாஹு தஆலா கொடுத்தான், ஆனா 10 ஆண் பிள்ளைகளுடைய ஜனாசாவையும் நான் பார்த்ததில்லை. 10 ஆண்களுடைய கபுரை, 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைகள் எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தா, அந்த 10 பிள்ளைங்களுடைய ஜனாசாவை நான் பார்த்ததில்லை, அந்த 10 பிள்ளைங்களுடைய கபுரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்களாம். ஒரு ஆளு 10 பேரும் 10 நாட்டில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, தாயிஃப்ல, யமன்ல, சிரியால, இப்படி எக்கச்சக்கமான இடங்களை, ஷாம் தேசத்துல, யமன் தேசத்துல, சிரியா, எங்கெங்கெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்களாம், நாளைக்குன்னா என்ன அல்லாஹு தஆலா அழைக்கும் போது ஒரு குடும்ப தலைவி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா என்ன அழைக்க மாட்டான். அல்லாஹு தஆலா என்ன அழைக்கும் போது, அல்லாஹு தஆலா முன்னிலையில என்ன அழைக்கும் போது, ஒரு குடும்பத்தினுடைய தலைவி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்னை அழைக்க மாட்டான். 10 நாடுகளினுடைய தலைவி இங்க வாங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன அழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா முன்னாடி வந்து நிற்பா அப்படின்னா, 10 மகன்களை பெற்றெடுத்தாங்க, 10 மகன்களை 10 நாடுகளுக்கு மார்க்கத்திற்காக, இஸ்லாமிய கல்வி ஞானத்தை பரப்புவதற்காக, கல்வியை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி 10 நாடுகளுக்கு அனுப்பி வச்சாங்க. 10 பேரை மூத்தாயிட்டாங்க, 10 பேருடைய ஜனாசாவை இவங்க பார்த்ததில்ல, 10 பேருடைய கபரை இவங்க பார்த்ததில்ல. அப்ப இவங்கள்ட்ட எந்த அளவுக்கு தீர் இருந்திருக்கும்? அஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா அலி அல்லாஹு தஆலா உடைய சகோதரி அஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு, 67 வயசு இருக்கும் அவங்களுக்கு தன்னுடைய மகன் என்ன செய்யறாங்க, போருக்கு அனுப்புறாங்க.
போருக்கு அனுப்பும் பொழுது தன்னுடைய மகனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு போருக்கு அனுப்புற அந்த சமயத்துல தன்னுடைய மகனை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி போருக்கு போறப்பா இந்த ஒரு நாளுக்காக வேண்டிதான் நினைச்சிட உனக்கு நான் பால் கொடுத்தேன், இந்த ஒரு நாளை எதிர்பார்த்து தான் இந்த ஒரு நாளை நீ சந்திக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் சின்ன வயசுல உனக்கு பால் கொடுத்து உன்னை வளர்த்தது எல்லாம் இந்த நாளுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுடைய உடம்புல அப்படி தடவுறாங்களாம். தடவும் பொழுது அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி போரு அந்த போருக்கு போகக்கூடிய ட்ரெஸ் கவசம் போட்டிருக்கிறாரு. உடல்ல கை வச்ச உடனே கையில ஏதோ பட்டமா இருக்குது, கவசம் கவசம் போட்டிருக்கிறாங்க. கேட்கிறாங்க, தாய் ஏன்பா இந்த மாதிரி கவசம் போட்டிருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, இல்லம்மா நான் போறேன் போருக்கு, போருக்கு சஹீதான்ற ஒரு எண்ணத்தோட தான் போறேன், கண்டிப்பா சஹீத் ஆயிருவேன். இருந்தாலும் என்னுடைய உடல் வந்து இதோட உடலை யாரும் சந்திச்சிடக்கூடாது, என்னுடைய உடல் வந்து அப்படியே இருக்கணும், நான் என்னோட உயிர் பிரியணும், ஆனா என்னுடைய உடல்ல எந்த வித காயமும் எந்த வித சிதைவும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிதான் நான் இந்த ட்ரெஸ் போருக்கு அவசத்தை நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகன் சொன்ன உடனே தாய் சொன்னாங்களா, ஆடு செத்ததுக்கு அப்புறம் தோல் உரிச்சா என்ன, தோல் உரிக்கலாம் என்ன, நீ சாவது சகிதாவது முடிவாயிருச்சு, உடல் சிதைத்து சகிதானா என்ன, உடல் சிதையாம சகிதானா என்ன, அதனால போருக்கு அவசரத்தை கலட்டி வச்சுட்டு போப்பா அப்படின்னு தாய் சொல்லி அனுப்பினாங்க. அந்த தாய்கிட்ட இந்த அளவுக்கு தீனி இருந்திருக்கும், பிள்ளைகளை வளர்க்கிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை அவர்களுடைய தாய்மார்கள் எப்படி வளர்த்திருப்பார்கள், என்ன காரணம், ஒரு பெண் பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு பெண் பிள்ளைகளை பார்த்து வளர்க்கிறோமோ அவர்கள் பின்னால் ஒரு சமூகத்தை ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். மேல் சொன்ன எல்லா சகாபிகளுடைய வளர்ப்பும் அப்படித்தான் இருந்துச்சு, அவங்க வளர்த்த விதம் அப்படி, அதனால் அவர்கள் வளர்க்கின்ற பிள்ளைகளை எப்படி உருவாக்குறாங்க. அல்லாஹு தஆலா சூரத்து நூறு ஒரு சூரா இருக்குது, நம்ம எல்லாருமே பெண் பிள்ளைகளுக்கு திருமணமான பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, திருமணம் சமீபத்தில் முடிய போகின்ற அந்த பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அல்லது திருமண வயதை எடுத்த பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளைகளுக்கும் சூரத்து நூறு அப்படின்ற ஒரு சூறாவை கண்டிப்பா கத்துக் கொடுக்கணும், மனப்பாடம் வச்சிருக்கணும். நிக்காவுக்கு முன்னால் திருமணம் முடிய போகுது நம்முடைய பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னா நிக்காவுக்கு முன்னால இந்த சூரத்து நூறு ஒரு கவுன்சிலிங் நாம கொடுக்கணும். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த சூரத்து நூறு அப்படின்ற சூறாவை நாங்கள் கவுன்சிலிங்கா எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. இந்த சூரத்து நூறு பெண் பிள்ளைகள் பெண்கள் எல்லோரும் கட்சி கொள்ள வேண்டிய சூறா. அந்த சூறா அல்லாஹால சொல்லுவான், யார் யார்கிட்ட நம்ம மகரமா இருக்கணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும், யார் யார்கிட்ட பரதாவுடைய விஷயத்தை பேணணும், யார் யார்கிட்ட நம்ம எப்படி நடந்து இருக்கணும், நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும், நம்முடைய ஒழுக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களிலும் உள்ளடக்கிய ஒரு சூறா சூரத்து நூர். அப்படிப்பட்ட சூறா அல்லாஹால சொல்லுவான், பெண்களை பார்த்து சொல்லுவோம் நம்ம யாருக்கெல்லாம் பேணுதலா இருக்கணும், நம்மளுடைய பருதான்ற விஷயம் முதல் மறைக்க வேண்டிய விஷயம் யாருக்கெல்லாம் பேணுதலா இருக்கணும், நம்முடைய பெண் பிள்ளைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த பருதாவளி விஷயத்தை பேணணும். அல்லாஹு தஆலா ஒரு பத்து நபர்களை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், தங்களுடைய கணவன்மார்கள், பாபா இன்ன தங்களுடைய பெற்றோர்கள், தங்களுடைய கணவனுடைய பெற்றோர்கள், அவ் அபுனாயிகின்ன தங்களுடைய பிள்ளைகள், அவ் அபுலத்து அபுனாயிகின்ன தங்களுடைய கணவனுக்கு உள்ள பிள்ளைகள், அதாவது கணவருக்கு முதல் தாரம் இருந்தா அவர்களுடைய பிள்ளைகள், அடுத்து சகோதரர் சகோதரிகள், அடுத்து சகோதரியின் பிள்ளைகள், இவர்களிடத்தில் நீங்கள் இந்த பர்தா என்கின்ற உடல் மறைய வேண்டிய விஷயத்தை நீங்கள் பேண, அதாவது இஸ்லாமிய மார்க்கம் இவர்களுக்கெல்லாம் விதிவிலக்கு கொடுத்திருக்கின்றது. இது தவிர மற்ற எல்லா ஆண்களும் அந்நிய ஆண்கள் தான். இன்னைக்கு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது மாமனார் சின்ன மாமனார்னா அவங்களும் மாமனாருடைய அந்தஸ்தில தான் இருக்காங்க, அவங்க முன்னாடி உடலை மறைக்க தேவையில்லை, கணவர் கணவருடைய தம்பி அவருடைய அந்த மரியாதையோடு இருக்கிறாரு அதனால அவர் முன்னாடி மறைக்க தேவையில்லை இப்படி என்பதால் இஸ்லாமிய பெண்மணிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பத்து அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்ற இந்த பத்து நபர்களை தவிர மற்ற எல்லோருமே ஆண் பெண்களை பொறுத்தவரை மஹ்ரமியர், அந்நியர்கள் தான். அல்லாஹு தஆலா சொல்லுவா பெண்கள் எந்த அளவுக்கு கண்ணியமா எந்த அளவுக்கு வெக்க உணர்வோட இருக்கணும் அப்படின்றதுக்காக அல்லாஹு தஆலா உச்சகட்டமா வந்து சொல்லுவான், தெருவுல நடந்து போறாங்க, அவங்க நடந்து போறது வந்து காலை எடுத்து வைக்கும் பொழுது கொஞ்சம் வேகமா வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான். அதே மாதிரி தெருவில் நடந்து செல்லும் போது கொலுசு மாட்டிக்கொண்டு அந்நியானுடைய பார்வை அந்நியனுடைய கவனம் இவர்கள் பக்கம் திரும்புற மாதிரி நீங்கள் நடந்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காமிப்பான். சத்தம் கூட பிறருக்கு கேட்கக்கூடாது என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகின்றது.
ஏன் அப்படி சொல்றது? பெண் மறைக்கப்பட வேண்டிய விஷயம், பெண்களுடைய பெயர்கள் மறைக்கப்பட வேண்டும். குரான்ல கொஞ்சம் குரான் எடுத்து பெயர் புரட்டி பாருங்க. அல்லாஹ்வுத்தால எங்கேயாச்சும் ஒரு பெண்ணினுடைய பெயரை சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய பெயரை சொல்றான். அது ஏன் சொல்றான்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய பெயரை சொல்வதற்கு காரணம் என்னன்னா, ஈசபுனு மரியம், ஈசபுனு மரியம் அல்லாஹ்வுத்தால சொல்லுவான். என்ன மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தை ஈசா, பிறந்த குழந்தைய நீங்க என்ன செய்யாதீங்க, கடவுளாக இருக்க கூடாது அப்படின்ற உணர்த்துவதற்காக வேண்டியது அல்லாஹ்வுத்தால சொல்லுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய பெயர் எங்கெல்லாம் சொல்றாரோ அப்பெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய பெயரை சொல்லுவான். அவங்களுடைய சொல்றது அந்த விஷயம் வேற. இதை தவிர நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க, குரான் எங்கேயாச்சும் அல்லாஹ்வுத்தாலா ஏதாச்சும் ஒரு பெண்மணியுடைய பெயரை சொல்லியிருக்கிறானா? ஏதாச்சும் ஒரு பெண்மணியுடைய பெயர் அல்லாஹ்வுத்தாலா குரான் சொல்லியிருக்கான்னு எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுத்தாலா சொல்லுவான் இம்ராத்த லூத், லூத்தினுடைய மனைவின்னு சொல்லுவான். இம்ராத்த லூத், லூத்தினுடைய மனைவின்னு சொல்லுவான். இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவின்னு சொல்லுவான். ஆனா மனைவியுடைய பெயர் அல்லாஹ்வுத்தாலா சொல்ல மாட்டான். காரணம், பெண்களுடைய பெயர்கள் கூட மறைக்கப்பட வேண்டும். காலடி சத்தம் கூட கேட்கக்கூடாது, கால் கொலுசு மறைக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த ஆயத்தின் கீழே தஃப்ஸீர் எழுதுவாங்க, நாம வெளிவரும் போது வைத்து வரக்கூடிய இந்த ஸ்ப்ரே, செண்ட், அத்தரு வைத்துக் கொண்டு வரக்கூடிய பூ, இதுவும் பிற ஆண்களுடைய கவனத்தை நம் பக்கம் திசை திருப்புமானால் இதுவும் இஸ்லாமிய அர்க்கத்தில் ஹராம். இப்பேன்றதில் அந்த விஷயத்தை பெண்மணிகள் பொது இடங்களுக்கு வரும்பொழுது இப்படித்தான் நீங்க வரணும், இப்படித்தான் நீங்க நடந்து வரணும், இந்த விஷயங்கள்லாம் நீங்க பேரிட்டு வரணும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. இதே இந்த சூராவை, இந்த சூராவின் ஒட்டுமொத்த விளக்கத்தை நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த இறுக்கமான ஆடை அணிந்து வருவது ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கியாமத்து நாள்ல காசியாத்து ஆரியாதும், கியாமத்தினால நெருக்கத்துல பெண்கள் எல்லாம் காசியாத்தோல் அவங்க டிரெஸ் போட்டிருப்பாங்க, ஆரியாத்தோல் டிரெஸ் போட்டிருந்தாலும் அவங்க நிர்வாணமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆடை அணிந்திருப்பார்கள், ஆரியாத்தோல் ஆடை அணிந்திருந்தாலும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள். கியாமத்தினாளுடைய நெருக்கத்துல ஆடை எதற்காக அணுகிறார்கள் என்கின்ற நோக்கம் வந்து கியாமத்தினால மாறிடும். மாயிலாத்தும் உண்மையிலாக்கும் தலைமுடி அப்படியே ஒட்டகத்தினுடைய திமிலை போன்ற இருக்கும், அவங்க அப்படியே தலைமுடிய வேற வேற ஸ்டைல வச்சு மாத்திடுவாங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. புர்காவின் விஷயத்துல கடுமையான போக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்று தருது. சஹாபிகள் இதைத்தான் பின்பற்றினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அலி தம்பி வீட்டுல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா அலி தம்பி வீட்டுல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, தந்தையும் கணவரும். அப்படி அடக்கம் செய்யப்பட்ட தன்னுடைய வீட்டில் அந்த ரூமுக்குள்ள ஆயிஷா அலி தான் சாதாரணமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. சாதாரணமாக இருப்பாங்க இப்போ இருக்கிற மாதிரி. உமர் அலி இல்லாத அவனுடைய சக்கராத்துடைய காலம், உமர் அலி இல்லாத அவனுடைய மரண தருவாயில் உமர் அலி இல்லாதவனுக்கும் ஆயிஷா அலி தான் ஒரு விஷயத்தை கேட்டு அனுப்புறாங்க. இந்த மாதிரி நான் மரணிச்சேன்னு சொன்னா எனக்கு அபூபக்கர் அலி இல்லாத அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த நீங்க எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை ஆயிஷா அலி இல்லாத அவங்கள்ட்ட உமர் அலி இல்லாத ஆள் அனுப்புறாங்க. இதை கேட்டு வர சொல்லி அனுப்புறாங்க, மறுக்க முடியல. கேட்டு வந்திருக்கிறது உமர் அலி இல்லாத மறுக்க முடியல, சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அன்னை ஆயிஷா அலி இல்லாத ஒத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சரி அனுமதி கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அலி இல்லாதாலும் உமர் அலி இல்லாதாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சைடுக்கு ஒரு இடம் இருக்கும், அது யாருக்குன்னு கேட்டா ஈசா அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி காலத்துல வருவாங்க, அவங்க அடக்கம் செய்யப்படுறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் ஒரு இடம் இருக்கும். கொடுக்கப்படுகிற அனுமதி, உமர் அலி இல்லாதாலும் அடக்கம் செய்யப்படுகிறாங்க. எப்ப உமர் அலி இல்லாதாலும் அந்த வீட்டுக்குள்ள அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டார்களோ அன்னையில இருந்து அன்னை ஆயிஷா அலி இல்லாதாலும் அந்த ரூமுக்குள்ள போனாங்கன்னு சொன்னா உடல் ஃபுல்லா மறைச்சுக்கிட்டு போவாங்களாம். உமர் காரணம் என்ன? உமர் ஹலீஃபா, இஸ்லாத்தினுடைய இரண்டாம் ஹலீஃபா, ஒரு 22 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆட்சி உமர். உமர் நடந்து வந்தார் சொன்னா அந்த பாதையில சைத்தா வரமாட்டா. அப்படிப்பட்ட உமர் மௌத்தானாலும் அவர் அந்நிய ஆண் என்பதை பேண்டுதலாக அன்னை ஆயிஷா அலி இல்லாஹு தஆலா வெளிக்காட்டினார்கள். ஒரு பெண் ரசூலுல்லாஹி முன்னது யார் சொல்லலாம், எனக்கு வலிப்பு நோய் இருக்கு, காக்கா வலிப்பு நோய் இருக்கு, அந்த வலிப்பு நோய் நீங்குவதற்காக நீங்க துவா செய்யுங்க யார் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன ஒரு பெண் வந்து ரசூலுல்லாஹி முன்னது சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி செய்யறாங்க, நோய் நீங்கிறதுக்காக துவா செய்யறேன், அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த நோயை நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கத்துக்காக வேண்டி துவா செய்யறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் வீட்டுல சொல்றாங்க. பெண்மணி யார சொல்லலா, நான் வலிப்பு நோய் எனக்கு சொர்க்கம் போக்கே யார சொல்லலா, ஆனா எனக்கு வலிப்பு நோய் வருது யார சொல்லலா, வலிப்பு நோய் என்ன அறியாம கீழே விழுந்துடுற, கீழே விழுந்துச்சா என்னுடைய ஆடை விலகுது, ஆடை விலகுச்சு சொன்னா அன்னி அன்னுடைய பார்வை என் மேல விழுது யார சொல்லலா, என்ன சொல்ல வர்றாங்க, எனக்கு நீங்க சொர்க்கமே கொடுத்தாலும் வேணாம்,
ஆனா என்னுடைய ஆடை விழுகிற விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும், யார சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணி வசுந்தலாட்சி துவா செய்யறாங்க. எப்பெல்லாம் வலிப்பு வந்து விழுகிறாங்களோ அப்பெல்லாம் யாரோ ஆடை இழுத்து பிடித்த மாதிரி இருக்கும். உம்முக்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு போர் முடிஞ்சு வரக்கூடிய அந்த சமயத்துல உம்முக்தாப் ரலியல்லாஹு தஆலா ஓடி வர்றாங்க. சஹாபி பெண்மணி ஓடி வர்றாங்க. ஓடி வர்ற சஹாபி பெண்மணி பார்த்து ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, ஏமா அந்த போர்ல உங்களுடைய தந்தை வஃபாத் ஆகிட்டே இருந்தாங்க. அவங்க அந்த அம்மா கேட்காம ஓடி வர்றாங்க. அடுத்து வரக்கூடிய குரூப் சொல்லி, ஏமா இந்த போர்ல வந்து உங்களுடைய கணவன் வஃபாத் ஆகிட்டாங்க, அதையும் கண்டுக்காம ஓடி வர்றாங்க. அடுத்து வரக்கூடிய அந்த இது சொல்றாங்க, ஏமா இந்த போர்ல வந்து உங்களுடைய மகன் வஃபாத் ஆகிட்டாரு. அடுத்து ஓடி வர்றாங்க, இந்த போர்ல உங்களுடைய சகோதரன் வஃபாத் ஆகிட்டாங்க. அப்படியே வந்து கடைசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு யார சொல்லலாம், உள்ள முஸ்லிபத்தி பாகதக்க ஜலல், யார சொல்லலா எனக்கு எத்தனையோ முசீபத்து வந்துச்சு யார சொல்லலா, ஆனா எல்லா முசீபத்தும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எதுவுமே எனக்கு முசீபத்தா தெரியல யார சொல்லலா அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்த சஹாபி ஒரு சஹாபி கேட்டாங்க, ஏமா உங்களுடைய கணவன் ஃபாத் ஆயிட்டாரு, தந்தை வஃபாத் ஆயிட்டாரு, சகோதரன் மகன் எல்லாரும் ஃபாத் ஆயிட்டாங்க, இந்த நேரத்துல இப்படி மூடிக்கிட்டு வரீங்களே, உடம்ப மறைச்சிக்கிட்டு மூடிக்கிட்டு வரீங்களே, இப்படி வரணுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சஹாபி பெண்மணி சொல்றாங்க, மௌத்தானது வேணா என்னுடைய தந்தை தாய் மகன் சகோதரனா இருக்கலாம், மௌத்தானது வேணா என்னுடைய தந்தை கணவன் மகன் சகோதரா இருக்கலாம், ஆனா என்னுடைய வெக்கம் மரணிக்கல, வெக்கம் என்ன இருக்கிற வரைக்கும் என்ன தீன் வந்து நிலைப்பாடா இருக்கும் அப்படின்னா அந்த சாதி பெண்மணி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வெக்கம் இருக்கிற வரைக்கும் ஒரு பெண்ணை எந்த அளவிற்கு வெக்கம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த பெண்ணிடத்தில் தீன் பாதுகாக்கப்படும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய மகளை பத்தி வெட்கத்திற்கு உதாரணமா அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகள் வந்து பூமியில நடந்தாங்கன்னு சொன்னா தம்சி அலஸ்தஹியா, வெட்க உணர்வோட நடக்கக்கூடிய ஒரு பெண் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான்னு சொன்னா, ஒரு பெண்ணு வெட்க குணம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அல்லாஹ் தஆலாக்கு பிடித்த குணமா தான் இருக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களோ அஸ்மா ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நம்ம யாரும் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, ஏன் என்னாச்சு ஏன் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்களா, நான் மௌத்தானதுக்கு அப்புறம் இன்னைக்கு கஃபன் செய்வாங்க, கஃபன் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து கஃபனுடைய ஆணையோட நிறைய ஆண்கள் பார்ப்பாங்களே என்ன செய்யறதுன்னு தெரியல, அதான் ரொம்ப யோசனையா இருக்கு, அது கொஞ்சம் எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே அஸ்மா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்களா, இந்த மாதிரி அபிசீனியா நாட்டுல வந்து ஒரு பழக்கம் இருக்குது, இப்படி யாராச்சும் மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்கள சுந்துக்குல வச்சு தூக்கிட்டு போவாங்க அப்படின்ற பழக்கம் அபிசீனியா நாட்டுல இருக்குது. அதே மாதிரி என்ன செய்யுங்க, சுந்துக்கு உருவாக்குங்க, ரசூல்லாட்ட கேளுங்க, உங்களுடைய கணவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னைக்கு நாம வைக்கக்கூடிய இந்த சந்தூக்கு பெட்டி, தூக்கிட்டு போற இந்த சந்தூக்கு பெட்டி அறிமுகப்படுத்தது யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. எதுக்கு, ஒரு பெண் மௌத்தானாலும் அவள் வெட்கத்து உணர்வுடன் இருக்க வேண்டும், மௌத்தானாலும் அவளுடைய ஜனாசா மறைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் பெண்மணிகள் எப்படி இருக்க வேண்டும், பெண்மணிகள் என்னென்ன சேவைகள் ஆட்சி இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி எல்லாம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு ஆண் குழந்தை எப்படி வளர்க்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களை வளர்த்தெடுத்த அவர்களுடைய வளர்ப்பு முறை எப்படி, அவருடைய அவங்களுடைய பெற்றோர்கள் அவர்களை வளர்த்ததால் தான் பெண் பிள்ளைகளை இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி அக்கறை காட்டி பாதுகாப்புடன் வளர்த்ததால் தான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்களால் சேவைகள் உதவிகள் எல்லாம் செய்ய முடிந்தது. அது கண்ணிமிகள் நடிகார்களே, அதிமரடி அல்லாவுதா அவங்களை பார்த்து சொல்லுவாங்களா, ஏன் அல்லாவுதா அவங்க சொவனத்து தலைவியா தேர்ந்தாட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா ரலி அல்லாஹு அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கும் போது ரசூல்லா சொன்னாங்களா, இது மாதிரி உன்னுடைய பிள்ளைய வந்து நீ சுவனத்தின் தலைவர்களா வளர்த்தெடுத்துட்ட, அதனால அல்லாஹ்வுதால உன்னை வந்து சுவனத்தின் தலைவியா தேர்ந்தெடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், பெண்ணின்கெல்லாம் நடிகார்களே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் எந்த அளவிற்கு சேவை ஆற்றினார்கள், உதவி செய்தார்கள், தங்களுடைய பங்கை வெளிப்படுத்தினார்கள், காரணம் அவர்களை வளர்த்த அவருடைய பெற்றோர்கள் அவர்களை வளர்த்த முறை எப்படி, நாமும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற எல்லா நடைமுறைகளும் எல்லா ஒழுக்க முறைகளையும் சொல்லிக் கொடுத்தால்தான் நாளைக்கு அவர்கள் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் ஒழுங்கான பிள்ளைகளாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சேவை செய்ய பிள்ளை செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாகிறார்கள் என்ற எந்த சந்தேகமும் இல்லை. ஆக இல்லாமல் இஸ்லாம் குறித்த அந்த நடைமுறைப்படி வாழ்க்கை நெறிமுறைப்படி வாழுகின்ற வாழ வைக்கின்ற வளர்த்தெடுக்கின்ற பெற்றோர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக. வாஹர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாதுஹு.